हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू युवास किचन. இன்னைக்கு நம்ம யுவாஸ் கிச்சன் சேனல்ல வந்து ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போறீங்க. நான் வந்து அப்பா வீட்டுல இருந்த போது என்னென்னலாம் ஒர்க் பண்ணேங்கிறத பத்தி ஒரு டீட்டெயில்டா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு விரும்புறேன். ஸோ இந்த சண்டே அன்னைக்கு வந்து தோட்டத்துல எனக்கு என்னென்னலாம் வேலை இருந்துச்சு, அதே மாதிரி வந்து அப்பாவுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணேங்கிறத பத்தி பார்க்க போறீங்க. அதே மாதிரி வந்து போன வீடியோல நான் அப்பாவோட தோட்டத்துல வந்து என்னென்னலாம் அறுவடைக்கு வந்துருந்துச்சுன்னு சொல்லி காமிச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோல வந்து அதோட தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து இன்னும் அப்பாவோட தோட்டத்துல வந்து எதெல்லாம் அறுவடைக்கு ரெடியா இருக்குன்னு பார்க்க போறீங்க. அதே மாதிரி வந்து நான் ஊருக்கு என்னென்னலாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல ரெண்டு ட்ரெடிஷ்னலான ரெசிபி வீடியோஸை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்னு வந்து நாட்டுக்கோழியில சிக்கன் கிரேவி செய்யறது எப்படின்னு பாக்கலாம். இன்னொன்னு வந்து கருப்பட்டியில வந்து எள்ளுருண்டை செய்யறது எப்படின்னு பாக்கலாம். என்னோட இந்த வீக்கெண்ட் விலாக பாக்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாட்டர்டே ஈவினிங் வந்து நானும் அம்மாவும் கொத்தமல்லி பிடுங்கிட்டு இருந்தோம். லோக்கல்ல இருக்கிற கடைகளுக்கு வந்து அது கொடுக்கறதுக்கு சரியா போச்சு. ஒரு 20 பொடி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு 100 பொடி போல கேட்டிருந்தாங்க. ஒரு 10 மணிக்குள்ள அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால சண்டே மார்னிங் ஏர்லியராகவே நானும் அம்மாவும் வந்து கொத்தமல்லி பிடுங்கறதுக்கு வந்துட்டோம். மார்னிங் டைம் வெயில் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால பிடுங்கறதுக்கு வந்து ஈஸியா இருந்தது. அதே மாதிரி நாங்கள் வந்து மயில் முதிச்ச இடத்த வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற பக்கமே வந்து பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து கொத்தமல்லி செடி பிடுங்கிட்டு பழுப்பு தலையெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அம்மா வந்து பிடிக்கட்டிட்டு இருந்தாங்க. மார்னிங் வந்து ஒரு 6:30 மணிக்கு போல காட்டுக்கு போனோம். ஒரு 9 மணி வரைக்கும் நானும் அம்மாவும் பிடுங்கிட்டு வந்தோம். 8 to 9 மணி போலவே வந்து வெயில் ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்னால காட்டுக்குள்ள இருக்க முடியல. ஸோ கொஞ்சம் பிடுங்கின வரைக்கும் போதும்னு சொல்லி நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம டெய்லியுமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியாது, எப்பாவது ஒரு நாள் பண்ணுற போது வந்து நம்மளுக்கு முடியாமல் போயிடும். பட் அம்மா வந்து இன்னுமே பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பிடுங்கி பிடுங்கிட்டு வரேன், நீ அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பிடுங்கி வச்சிருந்த கொத்தமல்லி பொடி எல்லாத்தையும் வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். இங்கே காட்டில் வச்சுருந்தோம்னா வந்து வெயிலுக்கு அப்படியே வாடின மாதிரி ஆயிரும். அதனால வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி தெளித்து மூடி வச்சிடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டேன். காட்டிலேருந்து எடுத்துட்டு வந்த கொத்தமல்லி செடியோட வேரை வந்து அப்பா தண்ணியில் அலசி எடுத்து வச்சாரு. அதோட வேரில் வந்து மண் அதிகமாக பிடிச்சிருக்கும். எங்களது வந்து களிமண் காடுங்கிறதுனால அப்படியே கெட்டியாக பிடிச்சிருக்கும். அதனால வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு ஆகணும். வியாபாரிக்கு வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு 100 பொடி போல கேட்டிருந்தாங்க. அப்பா வந்து சாக்கு பிடிச்சிட்டு இருந்தாரு, நான் வந்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். டைம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ வியாபாரிங்க வந்து இந்த டைமில் வாங்குவாங்களா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு அம்மாவையும் அப்பா கூட கூப்பிட்டு போயிருந்தாரு. சப்போஸ் வியாபாரிங்க வாங்கலினா வந்து அம்மா சந்தையில் விற்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்பா நினச்ச மாதிரியே தான் நடந்தது. வியாபாரிங்க வந்து நேரத்துலேயே மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது கொண்டு போகிறதுக்கு லேட் ஆனதுனால அப்பாவும் அம்மாவும் வந்து விற்க வேண்டியதாக போச்சு. அப்பா நேரத்தில் பால் கொண்டு போகிறதே வந்து 1 கிலோ அளவுக்கு எடை இருக்கிற மாதிரி ஒரு கோழி எடுத்துகிட்டு போய் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். அப்பாவும் அம்மாவும் சந்தைக்கு போயிட்டு வரக்குள்ளே நான் நாட்டுக்கோழியில் வந்து சிக்கனும் வறுவலும் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். சிக்கன் கிரேவியில் வந்து வறுவலும் குழம்பும் பண்ணுறதுக்கு வந்து ஒரே மசாலாவை நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து 1 இன்ச் அளவுக்கு பட்டை 4-5 கிராம்பு ஆட் பண்ணுறேன். 1 கப் போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் வந்து எப்பவுமே கறி குழம்புக்கு நல்லாயிருக்கும். இது கூட வந்து 2 to 3 வரமிளகா போல் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 1 1/4 டீஸ்பூன் போல் சீரகம், 1/2 டீஸ்பூன் போல் மிளகு ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து 1 3 பழு போல் பூண்டு ஆட் பண்ணுறேன். அது கூட வந்து 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வணங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து 1 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இது கூடவே வந்து 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை வந்து உருகி ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது எதுக்காகனா குழம்பும் கிரேவியும் வந்து கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்காக இதை ஆட் பண்ணுறேன். நான் வந்து தேங்காய் ஆட் பண்ண மாட்டேன், அதனால வந்து கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்குவேன். ஆட் பண்ண கொத்தமல்லி பவுடர் வந்து அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி வெந்ததும் இதை இறக்கி வச்சிடலாம். இது வந்து வீட்லேயே வறுத்து அரைச்ச கொத்தமல்லி பவுடருங்கிறதுனால அவ்வளோ ஒன்றும் ராஸ்மெல் இருக்காது, அதனால குயிக்காக எடுத்து வச்சிடலாம்.
இது வந்து சூடா இருக்கட்டும், அதுக்குள்ள சிக்கனை வேக வச்சு எடுத்துடலாம். சிக்கனை தாளிச்சு வர்றதுக்கு ப்ரெஷர் குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் ஆட் பண்ணிட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் போல கடுகு ஆட் பண்றேன். கடுகு பொரிஞ்சதுமா வந்து ரெண்டு பச்சை மிளகாயும் கொஞ்சமா கருவேப்பிலையும் ஆட் பண்றேன். இந்த ரெண்டும் தான் சிக்கன் கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். இதுல வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வந்து சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்றேன். இதுல வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். இந்த சிக்கனை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி மிக்ஸ் பண்றப்ப வந்து இந்த சிக்கன்ல இருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். நான் வந்து சிக்கன் வறுவலுக்கும் குழம்புக்கும் வந்து தனித்தனியா எடுக்காம ஒரே இதுல வேக வச்சிருவேன். அதுக்கப்புறமா வந்து கடைசியா சத பீசுகளை மட்டும் நான் வறுவலுக்கு எடுத்துட்டு குழம்புக்கு வந்து அப்படியே எலும்புக்குள்ள விட்டுருவேன். சிக்கன்ல இருந்து வெளியில வர தண்ணி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சுண்டதுக்கு அப்புறமா வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு குக்கர்ல வந்து ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துடலாம். இந்த கோழி வந்து சிறுசுங்கிறதுனால சீக்கிரமாவே வெந்துடும். 3 விசில் விட்டாவே போதும். குக்கர்ல இருந்து விசில் வரக்குள்ள குழம்புக்காக வணக்கி வச்ச மசாலா வந்து அரைச்சி எடுத்துடலாம். குழம்புக்கான மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் குக்கர்ல இருந்து விசில் அடங்கல. ஸோ விசில் அடங்கிறதுக்குள்ள வந்து மாடுல கட்டிட்டு வந்துடலன்னு சொல்லி நானும் கிளம்பிட்டேன். அப்பாவும் அம்மாவும் சந்தைக்கு போயிட்டதுனால மாடுகள்லாம் வெயிலே இருந்தது. ஸோ அதனால அதை பிடிச்சிட்டு வந்து நிழல கட்டலன்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். இது எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற புது கன்னுக்குட்டி, பேர் வந்து நிலா. மாட்டுக்கெல்லாம் தண்ணி காமிச்சு நிழல்ல கட்டியாச்சு. இப்ப வந்து அதுக்கு தீனி போடலாம்னு சொல்லி நானும் தட்டெடுக்கிறதுக்கு போயிருக்கேன். அப்பா அம்மா வர்றதுக்குள்ள மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து நிழல்ல கட்டி தண்ணி எல்லாம் காமிச்சு தீன் போட்டாச்சு.
இப்போ வந்து அவங்க வரதுக்குள்ள சிக்கன் கிரேவியும் குழம்பும் செஞ்சு முடிச்சிடலாம். 3 விசில் விட்டது சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் இருக்கிற சத பீஸை மட்டும் வறுவலுக்காக தனியாக எடுத்து வச்சிடறேன். நான் இதில் இருக்கிற ஃப்ளஸ்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ மீதி இருக்கிறது வந்து எலும்பு மட்டும்தான். இது வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும். சிக்கனை வந்து ஆல்ரெடி நம்ம தாளிச்சு விட்டுட்டு குக்கரில் ஆட் பண்ணோம். ஸோ அதனால் இப்போ மசாலா மட்டும் ஆட் பண்ணால் போதும். பாதி மசாலாவை நான் குழம்புக்கு போட்டேன், மீதி வந்து நான் வறுவலுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து சிக்கன் குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து ஒரு 5 லிருந்து 10 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்மளோட சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடும். சிக்கன் வறுவலுக்கு வேணுங்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வந்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது வந்து வரமிளகாய் ஒன்றையும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டையும் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணுறேன். இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாயோ வரமிளகாயோ அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையோ ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை வந்து க்ரஷ் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் இருக்கும். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதும் ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். தக்காளி வெந்ததும் வறுவலுக்காக எடுத்து வச்ச சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூளோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா வந்து அரைச்செடுத்து வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டு ஆட் பண்ணுங்கள். அது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஓப்பன் பேனில் வச்சு குக் பண்ண போகிறேன். தண்ணி எல்லாமே வந்து ட்ரை ஆகட்டும். இப்போ கிரேவியில் இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு இறக்கி வச்சிடலாம். அப்பாவும் அம்மாவும் சந்தையிலேருந்து வரதுக்குள்ளே நாட்டுக்கோழி குழம்பும் வறுவலும் ரெடி பண்ணிட்டேன். அப்பாவும் நானும் சாப்பிட்லான்னு சொல்லி டைனிங் டேபிளில் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பொட்டிக்கு வந்து வெளியில் இருக்கவே முடியல. இந்த சிக்கன் குழம்போட ஸ்மெல் வந்து அவளுக்கு இழுத்துருச்சு போல. அவள் உள்ளேயே ஓடி ஓடி வந்துட்டு இருந்தா. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஊருக்கு வேணுங்கிறதெல்லாம் பேக் பண்ணுறதுக்காக நான் காட்டுக்குள்ளே போனேன். ஸோ தோட்டத்தில் என்னென்ன விளைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெண்டைக்காய் வந்து ஒரு 6 லிருந்து 7 செடி போல் போட்டிருக்காங்க. இதுவே வந்து வீட்டுக்கும் கரெக்டாக இருக்குது, எனக்கு ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு கூட எனக்கு தாட்டுச்சு. இது வந்து கரும்பச்சி. இதை கசக்குனம்னா வந்து ஸ்மெல் அடிக்கும். இந்த ஸ்மெல் வந்து கொசுக்கு பிடிக்காது. ஸோ இதை நம்ம பாடியில் வந்து லோஷன் மாதிரி அப்ளை பண்ணோம்னா கொசு நம்மளை கடிக்காது. நம்மளுக்கு கைகள் வலியோ இல்லை உடம்பு வலியோ இருந்துச்சுன்னா இந்த கருணச்சி இலையை வந்து பொறிச்சிட்டு போய் குளிக்கிற போது சுடுதண்ணிக்குள்ளே போட்டு குளிச்சிங்கன்னா கைகள் வலி உடம்பு வலி எது இருந்தாலும் பறந்து போயிடும். அம்சமா வந்து எப்போ ஊருக்கு வந்தாலுமே வந்து இந்த தலையை பொறிச்சிட்டு போய் ஆவி பிடிப்பாங்க. அப்படி ஆவி பிடிக்கிற போது கூட உடம்பு நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. வீட்டு யூஸ்க்காக அம்மா ஒரு 10 செடி போல முள்ளங்கி போட்டிருந்தாங்க. இதுவும் இப்போ நல்லா வந்திருக்கு. இந்த முள்ளங்கி செடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா புதினா செடியும் நட்டியிருக்காங்க. இது வந்து நாட்டு தலை, ரொம்ப மணமாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வாடவும் செய்யாது.
இது வந்து பீட்ரூட் செடி, வெறும் செடி மட்டும்தான் இருக்கு, கிழங்கு இன்னும் வரல. சேனக்கிழங்கு காட்டியும் மஞ்சள் காட்டியும் வந்து நான் காமிக்கிறேன். அப்ப இப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அப்ப இருந்த மிளகாய் செடி, மஞ்சள் காடு, அப்புறம் வந்து சேனக்கிழங்கு காடு, இது எல்லாமே வந்து இப்ப பாக்குறதுக்கு அப்படியே வெறிச்சோடி இருக்கு. மஞ்சள் தாள் எல்லாம் மடிஞ்சிருச்சு, இந்த 1 வீக்ல வந்து மஞ்சள் தோண்டிடுவாங்க. நான் வந்து ஊருக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் கொண்டு போலன்னு சொல்லி பொறிச்சிட்டு இருக்கேன். மோர் மிளகாயும் சுண்டக்காய் வத்தலும் பண்ணலாம்னு சொல்லி நான் பச்சை மிளகாயும் சுண்டக்காயும் பொறிச்சு வச்சிருக்கேன். சுண்டக்காய் வத்தல் அப்புறம் மோர் மிளகாய் இந்த ரெண்டோட ரெசிபி வீடியோவை வந்து நான் இன்னொரு வீடியோல நான் போடுறேன். ஊருக்கு போறக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 o'clock போல வந்து நான் சித்தி வீட்டுக்கு போயிட்டேன். சித்தி வீட்டுல வந்து சித்தப்பா பிடிக்கும்னு சொல்லி அம்சமா எல்லோருண்ட பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அம்சமாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். எள்ளுருண்டை பண்ணுறதுக்கு வந்து எள்ளு வெடிச்சு மானவரம் வரைக்கும் வறுத்துக்கோங்க. எள்ளுருண்டை பிடிக்கிறது வந்து அம்சமாக கருப்பட்டியில் தான் செய்வாங்க. நான் வந்து கருப்பட்டி வந்து செதை கொடுத்துட்டு இருந்தேன். எள்ளு எல்லாத்தையும் மானவரம் வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுருக்காங்க. சூடு ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்கணும். எள்ளுருண்டைக்கு வந்து ராகி மாவில் களி கலரை ஆட் பண்ணுவாங்க. அம்சமா வந்து களி கலர்றதுக்கு பதிலாக அதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்குவாங்க. களி கலர்றதுக்கு வந்து ரொம்ப நேரம் பிடிக்கும். இதுவே வந்து புட்டி கட்டி மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோம்னா வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். தண்ணி வந்து அதிகமாக ஆட் பண்ணாமல் ஓரளவுக்கு வந்து உதிரியாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ராகி மாவு வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இதை வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ இட்லி தட்டில் வந்து ராகி மாவு வேகறதுக்கு ரெடியாக இருக்குது. தண்ணி கொதிச்சதும் இட்லி சட்டியில் வச்சிடலாம். பருத்து வச்ச எல்லாம் மிக்சர் ஜாரில் வந்து சித்தி அரைச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் குற குறன்னு அரைச்சி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ராகிமா களியையும் கருப்பட்டியும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்துச்சு. ராகிமா களி வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ராகிமா களி கூட வந்து எள்ளு கருப்பட்டி இந்த மூணையும் சேர்த்து மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்டியான கருப்பட்டி எள்ளுருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க உருண்டை பிடிக்கிறதே வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நானும் சித்தி வந்து இதை நைட்டே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டோம். இதை இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்காக ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நேரம் பண்ணிட்டேன். அன்னைக்கு நைட் வந்து சண்டேங்கிறதுனால அம்சமே எங்கள் எல்லாத்துக்கும் சுற்றி போகிறதுக்காக படியில் எடுத்து வச்சுருக்காங்க. என்னோட சண்டே ஃபுல் டேமே வந்து இதே மாதிரி பிஸியாகவே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்னோட இந்த சண்டே விலாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.